கும்பகோணத்தில் மாத்தி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ ரணகுண மகாகாளியம்மன் ஆலயத்தில் வைகாசி முதலாம் ஆண்டு விழாவினை முன்னிட்டு 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் காவடி அலகு காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். கும்பகோணத்தில் மாத்தி கிராமத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ரணகுண மகாகாளியம்மன் ஆலயத்தில் கடந்த ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனையொட்டி முதலாவது கும்பாபிஷேக விழாவினையொட்டி கடந்த 19ஆம் தேதி பந்தக்கால் முகூர்த்தம், அதனைத் தொடர்ந்து காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் விழா தொடங்கியது. விழாவினையொட்டி மகாகாளியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் மகாகாளியம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். முக்கிய நிகழ்ச்சியான இன்று அரசலாற்றங்கரையிலிருந்து 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் சக்தி கரகம், அக்னி கொப்பரை, வேல், காவடி, அலகு காவடி, பால்குடம் எடுத்து முக்கிய வீதி வழியாக ஊர்வலமாக வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். அதைத் தொடர்ந்து வருகிற 26ஆம் தேதி சந்தனக்காப்பு அலங்காரம், தொடர்ந்து கஞ்சி வார்த்தலும், பின்னர் அம்மன் வீதி உலாவும் நடைபெறுகிறது. நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் மற்றும் விழா குழுவினர் சிறப்பாக செய்து வருகின்றனர். இதில் ஒன்றிய குழு உறுப்பினர் நளினி பத்மநாபன், ஊராட்சி மன்ற தலைவர் பிரேமாவதி ராமச்சந்திரன் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.